ஹை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் தற்போது பெங்கால் புயல் காரணமாக ஏற்பட போகும் மழை குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பெங்கால் புயல் உருவாகும் அந்த சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. தற்போது அந்த புயலினுடைய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற அந்த விஷயம் எந்த பாயிண்ட்ல இருக்கு, தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது, அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இது ஒரே இடத்தில் கடந்த 12 மணி நேரமாக நிலவி வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து இது புயலாக மாறி பிறகு நவம்பர் 29 காலை முதல் வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி தமிழகத்தின் கடலோர பகுதிகளில், குறிப்பாக சென்னை, மகாபலிபுரம் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு இடையே, புதுச்சேரி கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இப்போது வரைக்கும் அந்த கரையை கடக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது அதுதான் இருக்கு. இந்த புயலினுடைய திசை மாறுதல் அப்படிங்கறதுலாம் இப்ப வரைக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் எதுவும் இல்லைங்களா? இல்ல, கரையை கடக்கக்கூடிய இடம் உறுதியாக வந்து புதுச்சேரி கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் மழைப்பொழிவு தாக்கமும் வந்து வடகடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுது. இந்த புயலின் நகர்வுல தான் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கு. புயலினுடைய அந்த நகர்வு வேகம் அப்படிங்கிறது ஸ்லோவா இருக்கு, அதுக்கு பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். பல்வேறு வானிலை காரணிகள், குறிப்பாக அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம், மேற்கத்திய இடையூறு மற்றும் இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவல் என பல்வேறு வானிலை காரணிகள் காரணமாக இந்த புயல் நவம்பர் 29 காலை வரைக்கும் நகர்வதில் சற்று தாமதமும் ஒரே இடத்தில் நிலை கொண்டும் காணப்படும். அதன் பிறகு நவம்பர் 29 முதல் இந்த புயல் நகர்வதற்கான ஒரு சாதக சூழல் உருவாகிறது. அப்போது கடல் பகுதியில் இருந்து நிலப்பரப்பை நோக்கி நகர தொடங்கும். நவம்பர் 30 காலை புதுவை அருகே கரையை கடக்கும். இப்போ அது வரைக்கும் அந்த புயலினுடைய அங்க உருவாயிட்டு இருக்கிற தாக்கம் இன்னும் நெருங்கல அப்படின்ற போது, இப்ப இங்க சென்னை சுத்தி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் மேக மூட்டமா பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா பகல் நேரத்திலேயே, மதிய நேரங்கள்லயே நல்லா பனி பெய்யறத ஃபீல் பண்ண முடியுது. சோ அந்த மாதிரியான சூழல் தான் நிலவுமா, அது தமிழ்நாட்டுல எந்தெந்த இடங்கள்ல இந்த மாதிரியான சீதோஷ்ண நிலையை எதிர்பார்க்கலாம்? இங்க தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படுது. தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படுவதையும் பார்க்க முடிகிறது. இது புயல் தொலைவில் மையம் கொண்டிருப்பதை, புயல் சின்னம் தொலைவில் மையம் கொண்டிருப்பதை உணர்த்துகிறது. இதை தொடர்ந்து நம் நிலப்பகுதி நோக்கி நகர தொடங்கும் போது மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கும். இன்று இரவு முதல் பரவலாக மிதமான மழை தொடங்கும். நாளை நவம்பர் 29-30 ஆகிய தேதிகளில் பரவலாக வடகடலோர மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இது கரையை கடக்கும் இடத்துல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை முதல் கடலூர் வரையிலான மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இது கரையை நெருங்குற அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த நிலப்பரப்புல மழை ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? புயல் நகர்ற அந்த பாயிண்ட்ல இருந்து மழையினுடைய அளவு எந்த அளவிற்கு இருக்கும், அந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கணக்குல நான் கேக்குறேன், எந்த அளவுக்கு நெருங்கும் போது ஸ்டார்ட் ஆகும், அண்ட் கரையை கடக்கும் போது எந்த அளவுக்கு அதிக அளவிற்கான அந்த மழை பொழிவு இருக்கும், அளவு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இன்று இரவு மழை தொடங்கிவிடும். நவம்பர் 28 இரவு முதல் மிதமான மழை தொடங்கிடும். நவம்பர் 29-30 ஆகிய தேதிகள்ல பரவலாக கனம் முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகும். ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுவை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்ல அதீத கனமழை 25 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நான் பொதுவா இந்த புயல் பத்தி முன்னாடி எல்லாம் கேட்கும் போது, படிக்கும் போது, பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும், ஆனா கனமழை எங்க இருக்கு, மிதமான மழை எங்க இருக்கு அப்படிங்கறதா மேட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த அளவுக்கு அதுதான் இப்பவும் நிலைமை அப்படிதான் இருக்கிறதா? பரவலா தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த புயலின் மூலமாக மழை கிடைச்சிடுமா? டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 2 மழை பதிவானது, தற்போது சற்று குறைந்திருக்கு. மீண்டும் 29-30 கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல. வடகடலோர மாவட்டங்கள்ல நாளை முதல் மழை அதிகரிக்குது. வடக்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இந்த புயல் கரையை கடந்த பின்பு மழை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 30-1-2 ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்கள்லையும் புயல் கரையை கடந்த பிறகு டிசம்பர் 1-2 தேதிகள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு என்றே எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த மழை மேகங்கள் கரையை கடந்ததுக்கு அப்புறம் இந்த தெற்கு நோக்கி காற்று தெற்கு நோக்கி வீசும் இல்லைங்களா, உள்ள வந்ததுக்கு அப்புறம்
உள்பகுதியில பாத்தீங்கன்னா கிழக்கு வடமேற்குல இருந்து பல்வேறு திசையில இருந்து காற்றுகளின் வேகம் மாறுபடும். அதே போல காற்றின் போக்கும் மாறுபடும் ஒவ்வொரு பகுதிக்கும். அது புயல் இருக்கக்கூடிய பகுதியில புயல் சின்னம் இருக்கக்கூடிய பகுதியில வடகிழக்கு காற்று வடக்கு பகுதியில வரும், மேற்கு காற்று தெற்கு பகுதியில வரும். காற்றின் போக்குல மாறுபாடு இருக்கும், ஆனால் மழைப்பொழிவு அதிகரிக்கும். இதுல காற்றின் வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு சில இடத்து ஒரு சிலருக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா புயல் அப்படின்ற போது எல்லாருக்கும் இந்த கஜா புயல் இந்த மாதிரி புயல்கள் தான், கடந்த கால புயல்கள் தான் நினைவுக்கு வருது. அப்ப காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும், அதிக பாதிப்புகளை கொடுக்கும் அளவிற்கு வேகத்தை எதிர்பார்க்கலாமா, இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காதா? இல்ல, இந்த புயல் எந்தவித காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது ஒரு மலையை தரும் புயல் தான், மழைப்பொழிவு தான் கொடுக்கும். குறிப்பாக தரை காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசலாம். வடக்கு திசையிலிருந்து கரையை கடக்கும் போது சற்று தரை காற்று அதிகரிக்கும், ஆனால் இதன் காரணமாக காற்று பாதிப்பு எதிர்பார்க்க முடியாது, காற்று பாதிப்பு இருக்காது. ஏன்னா இதுல ரீசெண்டா ஒரு விஷயம், அந்த கடல்ல வச்சிருந்த அந்த அளவீடு கருவி வந்து கரை ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ அதனாலதான் அத்தகைய பயம், ஒரு ஒரு பயம் சார்ந்த ஒரு கேள்வி. கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படும், ஏன்னா புயல் ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதன் காரணமா. இதன் காரணமாக ஏற்பட்ட தாக்கம் தான் கடல் கொந்தளிப்பு, கடல் சீற்றம், தரைக்காற்று இயல்புக்கு மாறாக வீசுவது என்ற நிலை தொடரும். ஆனால் பாதிக்கும் காற்றாக கஜா புயல் போன்றோ, தானே வர்தா போன்ற புயலாகவோ இது அமையாது. சோ இதுல ஃபர்தரா அந்த டிசம்பர் 1-2 வரைக்கும் இங்க தென் மாவட்டங்கள் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற போது மழை அளவு படிப்படியாக குறையிற சூழல், புயல் கரையை கடந்த பின்பான நிகழ்வுகள் எப்படி இருக்கும், அதற்கு அடுத்த கட்ட ஒரு சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? டிசம்பர் 3 முதல் இந்த சுற்று மழைப்பொழிவு படிப்படியாக குறையும். இது ஒரு புயல், ஒரே இடத்தில் நிலை கொண்ட புயல் வந்திருப்பதன் காரணமாக இந்த புயல் கரையை கடந்து நிகழ்வு முடிந்த பிறகுதான் அடுத்த நிகழ்வு எப்போது உருவாகும் என்ற ஒரு தெளிவு கிடைக்கும். தற்போதைய நிலையில டிசம்பர் 3 முதல் மழைப்பொழிவு குறையும். ஓகே. சோ ஆனா இந்த தற்போது இந்த ஆண்டுல வரப்போற இந்த டிசம்பர்ல எல்லாம் வந்துட்டு இந்த டிசம்பர் 2 முடியறதுக்குள்ளயுமே ஒரு குறைந்தது ஒரு 3 புயல்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. புயல்களாகவோ அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சில வானிலை ஆய்வாளர்கள் சொல்லி கேட்க முடிஞ்சது. சூழல் அந்த மாதிரி இருக்கா, அது எக்ஸாக்டா எப்போ எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அந்தந்த டைம்ல தான் கணிக்க முடியும். ஆனா காலநிலை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கிறதா, இந்த ஆண்டு அதிக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அளவு ஆண்டாக தான் இருக்கிறதா அடுத்து வர அந்த பர்டிகுலர்லி டிசம்பர்ல? டிசம்பர் 20 பிறகு மீண்டும் ஒரு வலுவான புயல் சின்னம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உருவாகும் போதுதான் நம்ம உறுதிப்படுத்தலாம். ஆனால் 2-3 புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே. சோ இதுல இப்ப ஃபைனலா ஒரு வானிலை ஆய்வாளராக இப்போ மக்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க, இல்ல இந்த விஷயங்கள் கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, அதுவும் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், பர்டிகுலர்லி இந்த மழை அதிக மழைப்பொழிவு அப்படின்ற போது இந்த ஆறுகள் அதனுடைய கரையோர மக்கள் ஏதாவது விஷயங்களை நினைவுல வச்சுக்கணுமா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மக்களுக்கு சொல்லிக்கிற விஷயங்கள் என்ன? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் நவம்பர் 29-30. அதே நேரத்துல இந்த மழைப்பொழிவு பெரும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழையாகவோ மிச்சம் போன்ற பெருமழையாகவோ இருக்காது. அதன் காரணமாக மக்கள் அச்சப்படவோ பதற்றம் அடையவோ தேவையில்லை. அதே சமயத்தில் தொடர்ந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு இருக்கும், கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, மிக கனமழை பதிவாகும், சில மணி நேரங்கள்ல கனமழை இருக்கக்கூடும். இது போன்ற ஒரு சூழல்ல போக்குவரத்து இடையூறும், தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதும் இருக்கலாம். அதனால தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடலோர வடகடலோர மாவட்டங்கள்ல மற்றபடி அச்சப்படவோ அல்லது வேளச்சேரி பிரிட்ஜில எல்லாம் கார் நிறுத்தும் அளவிற்கு பெரிய மழைப்பொழிவோ இது கிடையாது. ஓகே. சோ மீனவர்கள் பொதுவா இந்த மாதிரி காற்று வீசும் போது கடலுக்கு போக மாட்டாங்க, பட் இருந்தாலும் மீனவர்கள் சில விஷயங்கள் கருத்தில் கொள்ளணும். இப்ப அவங்க படகுலாம் வச்சிருக்கிறதெல்லாம் அந்த அலைனால கொஞ்சம் பாதிப்பை சந்திக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அவங்களுக்கு என்ன விஷயங்கள் ஒரு வானிலை ஆய்வாளராக சொல்ல நினைக்கிறது? சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்ட மீனவர்கள் வந்து படகுகளை சற்று பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வைப்பது நல்லது. ஏன்னா கரையை நோக்கி இந்த புயல் வரும்போது கடல் சீற்றம் மேலும் அதிகரிப்பதற்கும் கடல் நீர் வந்து மேலும் வந்து இயல்புக்கு மாறாக உள்ளே முன்னேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதங்கள் ஏற்படலாம். அதனை தவிர்க்க பாதுகாப்பான இடங்கள்ல படகுகளை நிறுத்தி வைப்பது நல்லது. விவசாயிகளுக்கான சில விஷயங்கள், ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் இருக்க விவசாயிகள் அதிக மழைப்பொழிவு காரணமா பயிர்கள்லாம் அழுகியிருக்கு, நீர் தண்ணீர் தேங்கி அழுகியிருக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சில விஷயங்கள் இப்போதே கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் வரப்போற நாட்கள்ல
இந்த அளவுக்கு மழை இருக்கும், அதற்கேற்ற போல் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல விஷயங்கள். டெல்டாவை பொறுத்த அளவுக்கு விவசாயிகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் தண்ணீரை வடிய வைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். வட மாவட்டங்கள் குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்ட விவசாயிகள் விளைநிலங்கள்ல ஒரு தேவைக்கு ஏற்ப தண்ணீரை வைத்துக்கொண்டு மீதமான தண்ணீரை வந்து வடிய வைப்பது நல்லது. இந்த புயல் கரையை கடந்த பிறகு தண்ணீர் மீண்டும் தேவை என்றால் வைத்துக் கொள்ளலாம். தற்போதைய நிலையில தண்ணீரை வடிய வைத்து வடிகால்களை சரி செய்து கொள்வது நல்லது. வட மாவட்ட விவசாயிகள். ஸோ நான் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், உள் மாவட்டங்கள் மட்டும் கொஞ்சம் நாமக்கல் இதுக்கெல்லாம் சைடில் இந்த பக்கம் கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த மாதிரி நீலகிரி அங்கெல்லாம் போகும்போது எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குன்றது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் 30 மாலை டிசம்பர் 1-2 தேதிகளில் பாதிக்கும் மழை வாய்ப்பு இல்லை உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். ஓகே ஓகேங்க சார். ஸோ தற்போதைய நிலவரம், வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது, எப்படி வரப்போகிறது, உருவாக போகிறது அப்படிங்கிறது குறித்த பல தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.